கற்றலும் கற்பித்தல் பகுதிக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நாங்கள் தொடர்ச்சியாக தாய்லாந்து பிரேயரில் கலாத்தியர் புத்தகம் நாங்கள் கற்றுக்கொண்டு வருகிறோம். நாங்கள் கடைசியாக கலாத்தியர் 3வது அதிகாரத்தில் 6வது வசனம் இருந்து 14வது வசனம் வரைக்குள்ள பகுதி நம்ம வந்து பார்த்தோம். இந்த பகுதியில் நம்ம என்ன பார்த்தோம்னு சுருக்கமாக சொல்லிட்டு இன்றைக்குள்ள பகுதிக்குள்ளே நாங்கள் கடந்து வருகிறோம். அதாவது பவுல் வந்து இந்த இடத்துல முன்வைக்கிற காரியம் என்னன்னு சொன்னால், ஆபிரகாம் வந்து கிரியை செய்ததுனால் அவர் நீதிமானாக்கப்படவில்லை, அவர் தேவனை விசுவாசித்ததுனால தான் அவர் நீதிமானாக எண்ணப்பட்டார். அவருடைய சந்ததியாக இருக்கிற நாம், அதாவது விசுவாசிக்கிற நாமும் விசுவாச மார்க்கத்தாராக இருக்கிறோம் என்று சொல்லியும், அதனால தான் நாங்கள் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம்ங்கிறதையும் அவர் அங்கே சுட்டி காட்டுறதை பார்க்குறோம். மேலும் புறஜாதிகள் வந்து நீதிமானாக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி வேதத்திலே முன் குறிக்கப்பட்டிருக்கிறது. அது எப்படி அவர்கள் புறஜாதிகள் நீதிமானாக்கப்படுவார்கள்னு சொன்னால், நியாயப்பிரமாணத்திலே சொல்லப்பட்ட சகல நீதிகளையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரி சிலுவையிலே அவர் செய்து முடித்துட்டார் என்று சொல்லி அவர் தான் எங்களுடைய நியாயப்பிரமாணிகர். அவர் அந்த நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட எல்லா கிரியைகளையும் அவர் சிலுவையிலே செய்து முடித்தார். அந்த கிரியையை நாங்கள் விசுவாசிப்பதனாலேயே நாங்கள் நீதிமான்களாக இருக்கிறோம்ங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி யார் யாரெல்லாம் நாங்கள் விசுவாசிக்கிறோமோ, விசுவாச மார்க்கத்தாராக இருக்கிறோமோ, அவர்கள் எல்லாருக்குமே ஆபிரகாமினுடைய அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறோம்ங்கிறதை பார்த்தோம். நியாயப்பிரமாணத்தினுடைய கிரியைக்கு உட்பட்டு இருக்கிறவர்கள் எல்லாருமே வந்து சாபத்துக்கு உட்பட்டு இருக்கிறார்கள். நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் இருக்கிறவைகளில் வந்து செய்கிறவன் வந்து ஒண்டை செஞ்சுட்டு ஒண்டை செய்யாமல் இருக்கக்கூடாது. அதில் இருக்கிற எல்லாவற்றையுமே அவங்க கடைபிடிக்கணும். பிரதானமாக நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட 613 பிரமாணங்களையுமே அவங்க நிறைவேற்றுகிறவங்களா இருக்கணும். அப்படி எதையாவது ஒண்டை நிறைவேற்றாம இருந்தா அவங்க சாபத்துக்கு உட்பட்டவங்களா இருக்கிறாங்க. நியாயப்பிரமாணம் வந்து அந்த நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளை செய்ததுனால எந்த ஒரு மனுஷருமே வந்து தேவனுடைய பார்வையில அல்லது தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படவில்லை. அதனால பிழைப்பு உண்டானது. அதாவது ஒரு மனுஷனுக்கும் நியாயப்பிரமாணத்தின் முறை நீதி கிடைக்கப்பட்டது, பிழைப்பு உண்டானது. ஆனால் தேவனிடத்திலே அவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படவில்லை அப்படி இருக்கிறதை பார்த்தோம். அதனாலதான் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. முன்குறித்து அது எழுதப்பட்டது. ஆகவே விசுவாசிக்கிறவர்களுக்கே பிழைப்பு உண்டாக்கப்படுகிறது என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அடுத்தது நியாயப்பிரமாணத்தின்படி, அதாவது மரத்திலே தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி, அதாவது நியாயப்பிரமாணத்தின்படி ஒரு குலை குற்றத்துக்கு ஏதுவாக ஒருத்தருக்கு தண்டனை கொடுக்க வேணும். அதாவது ஒருத்தர் கொலை செஞ்சிட்டாருன்னு சொன்னால் அவருக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை என்னன்னு சொன்னால் அவரை வந்து மரத்தில் தூக்கணும். அந்த மரத்தில் தூக்கும்படி அந்த தண்டனை நியாயப்பிரமாணத்தில் கொடுக்கப்பட்டது. அந்த தண்டனைக்கு சமனான தண்டனையை தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதை பெற்றுக்கொண்டார். நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட எல்லா விதமான சாபங்கள், எல்லா விதமான காரியங்களுக்காகவும் சிலுவையில கிறிஸ்து அறையப்பட்டிருக்கிறாகவே நியாயப்பிரமாணம் எங்களுக்கு ஒரு சாபமாக இருந்தது. அந்த சாபத்தை அவர் மரத்தில் தூக்கப்பட்டபடினால அவர் அந்த சாபங்களை சுமந்து தீர்த்து அவர் அதுல இருந்து எங்களுக்கு விடுதலையை தந்துட்டார் என்று சொல்லியும், ஆபிரகாமுக்கு பிள்ளைகளா இருக்கிறபடினால கிறிஸ்துவுக்குள்ளாக ஆபிரகாமுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டதோ, என்னென்ன வாக்கு தத்துவங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டதோ, அவைகள் எல்லாவற்றையும் நாங்களும் சுதந்திரிக்கிறதுக்கு சுதந்திரவாதியா இருக்கிறோம் வரைக்கும் நம்ம நேற்றைய தினத்தில் நம்ம கற்றுக்கொண்டோம். இந்த நாளில் நாங்கள் கற்றுக்கொள்ள போறது 15வது வசனத்திலிருந்து நாங்கள் பார்க்க போறோம். யாராவது ஒருத்தர் 15 இருந்து 25 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? 10 வசனங்கள் வாசிக்கிறீங்களா யாராவது ஒருத்தர்? சகோதரரே, மனுஷன் முறைமையின்படி சொல்லுகிறேன், மனுஷருக்குள்ளே உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை ஒருவனும் தள்ளுகிறதும் இல்லை, அதனோடே ஒன்றையும் கூட்டுகிறதும் இல்லை. ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்கு தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. ஆதலால் நான் சொல்லுகிறது என்னவெனில், கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை 430 வருஷங்களுக்கு பின்பு உண்டான நியாயப்பிரமாணமானது தள்ளி வாக்கு தத்தத்தை ஏத்தமாக்க மாட்டாது. அன்றியும் சுதந்திரமானது நியாயப்பிரமாணத்தினாலே உண்டானால்
அது வாக்கு உண்டாயிராது. தேவன் அதை ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தத்தினாலே அருளி செய்தாரே. அப்படியானால் நியாய பிரமாணத்தின் நோக்கம் என்ன? வாக்கு தத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும் அதே அக்கிரமங்களின் நிமித்தமாக கூட்டப்பட்டு தேவ தூதரை கொண்டு மத்தியஸ்தன் கையிலே கட்டளையிடப்பட்டது. மத்தியஸ்தன் ஒருவனுக்குரியவன் அல்ல, தேவனே ஒருவர். அமேன். அமேன், அமேன். அப்போ இந்த இடத்துல என்ன காரியத்தை ஆரம்பிக்கிறார் பவுல்னு சொன்னா, நான் வந்து சகோதரரே, மனுஷ முறையின்படி உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்லுகிறேன். மனுஷனுக்குள்ளே உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு காரியம் ஒருவனுக்கு தள்ளுகிறதும் இல்லை, அதோட ஒன்று கூட்டுவதும் இல்லை. இப்போ சிலர் வந்து என்னன்னு சொன்னால் ஆணையிட்டு கொடுப்பாங்க, அதாவது இப்போ இல்லை அந்த நாட்கள் அதிகமாக இருக்கும், அதாவது இந்த வாக்குக்கு வந்து அதிகமாக அந்த வாக்கு மாறாதவர்கள் அப்படின்னு சொல்லி சில பரம்பரைகள் இருப்பாங்க. அதாவது அந்த சொன்ன சொல்லின்படி இடத்துக்கு வருகிறேன் தருகிறேன், அல்லது என்னுடைய பிள்ளைக்கும் உன்னுடைய பிள்ளைகளுக்கும் திருமணம் என்று சொல்லி அவங்க வாக்கு கொடுப்பாங்க. அந்த வாக்கு சொன்னால் சொன்னது தான், அதில் ஒன்றை கூட்டுறது குறைக்கிறது, நீங்கள் வந்து தாரேன்னு சொன்னீங்க அதையே கொடுக்குற மாதிரி அந்த முறைமை வந்து அந்த நாட்கள்ல இருந்தது. அதை வந்து பவுல் சுட்டி காட்டுறாரு. இப்போ இங்கேயும் இருக்கு. இப்போ சொத்துக்கள் பிரிக்கிறனைங்கெல்லாம் சொல்லுவாங்க, முதல் பிள்ளைக்கு இவ்வளவு, ரெண்டாவது பிள்ளைக்கு இவ்வளவுன்னு சொல்லி, அப்புறம் இடையிலலாம் சிலர் வந்து மாற்றுவாங்க. ஆனால் அப்படியெல்லாம் முதல் நாட்களில் இல்லை, வாக்கு சுத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். ஏன்னா நீதிமொழிகளில் பார்த்தோம்னா அப்படி வாக்கு சுத்தம் இல்லாதவர்களை குறித்து அந்த தேவனுக்கு அருவறுப்பானவர்கள் அப்படின்னு சொல்லுகிறார். அதாவது ஒன்றை சொல்லிட்டு செய்யறதில்லை, இப்போ எல்லாருக்கும் முன்னுக்கு சொல்றது தாரேன்னு சொல்லிட்டு அப்புறம் தருகிறது இல்லை, அப்படிலாம் ஒரு சிலர் இருப்பாங்க. ஆனால் அப்படிப்பட்டவர்கள் கர்த்தருக்கு அருவறுப்பானவர்கள்னு நீதிமொழிகளில் சொல்லப்படுகிறது. அதே போல நான் மனுஷ பிரகாரமா சொல்றேன். என்ன, ஏன் மனுஷ பிரகாரமா சொல்றேன்னா, கர்த்தர் வாக்கு பண்ணாரு ஆபிரகாமுக்கு, நான் உனக்கு ஒரு மகனை தருவேன், அடுத்தது நீ இப்போ பரதேசியாய் அலைந்திருத்துகிற தேசத்தை உனக்கு சுதந்திரமாக தருவேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணினாரு. அப்போ ஆண்டவர் அந்த வாக்கு பண்ணின பொழுது அவரே வாக்கு, அவருக்கு ஒரு நாமம் வாக்கு மாறாதவர், அவர் சொல்லிட்டு மாறுறவர் இல்லை. ஏன்னா வேதத்துல தெளிவா சொல்லப்படுகிறது, தேவன் சொல்லிட்டு மனம் மாறுகிறதற்கு அவர் ஒரு மனுபுத்திரனும் கிடையாதான், அவர் பொய் சொல்லுறதுக்கு ஒரு மனுஷனும் கிடையாதாம், சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேறாதிருப்பாரோ அப்படின்னு சொல்லி அவரை குறித்து சொல்லப்படுது. அப்படின்னா தேவன் உண்மை உள்ளவர் என்கிறது தான் அங்க இங்க பவுல் சொல்லுகிறாரு. ஒரு மனுஷனுக்குள்ளேயே அப்படி இருக்கும்னு சொன்னா, ஒரு மனுஷன் சொன்னத்தையே அப்படி செய்யறவனா இருக்கிறானே என்று சொன்னா தேவன் அப்படிப்பட்டவராய் இருப்பார். அப்ப மனுஷ பிரகாரமா நான் உங்களுக்கு சொல்லுகிறோம், மனுஷனுக்குள்ளேயே அவ்வளவு நாங்க உண்மையா கண்ணியமா நாங்க நடக்கிறோம், சொன்ன வார்த்தையின்படி நாங்க நடக்கிறோம். அப்ப தேவன் எப்படிப்பட்டவராய் இருப்பார் அப்படிங்கறதுதான் அவர் இங்க சொல்ல வருகிற காரியம். ஆபிரகாமுக்கும் அவருடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டான். சந்ததிக்கு என்று சொல்லி குறிக்கப்படுகிற பொழுது அவர் அநேகரை குறித்து சொல்லாமல் ஒருவனை குறித்து சொன்னார். அதாவது ஈசாக்கு மூலமாக அவர் அங்கே பேசினார். அங்கு சொல்லப்பட்டதனுடைய நிஜம் கிறிஸ்து, அதாவது ஆபிரகாமுக்கு பேசப்பட்டதனுடைய நிழல், அதனுடைய நிஜமாக இருக்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறார். அதாவது நான் உனக்குள்ளாக என்னுடைய நித்திய உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். ஆதியாகமம் 17வது அதிகாரத்தில் 19வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுவார், நித்திய உடன்படிக்கையை நான் ஏற்படுத்துவேன் சொல்லி. இந்த நித்திய உடன்படிக்கையை வந்து ஆண்டவர் ஈசாக்கோடு நான் நித்திய உடன்படிக்கை ஏற்படுத்துவேன்னு சொல்றாரு. நித்திய உடன்படிக்கை அப்படின்னு சொல்லுகிறது மாறாத உடன்படிக்கை. இப்போ ஆண்டவர் வந்து ஒரு முதல்ல ஒரு உடன்படிக்கையை பண்ணினார். இப்படி விருத்த சேதனம் பண்ணிக்கொள்கிற பொழுது அவங்க தேவனோட உடன்படிக்கை பண்ணிக்கொள்றாங்க. அந்த உடன்படிக்கை மாற்றப்பட்டது. அப்போ இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அறையப்பட்டதுக்கு பிற்பாடு அந்த உடன்படிக்கை மாற்றப்பட்டது. இது விருத்த சேதனம் என்கிறது வந்து ஆபிரகாமோட பண்ணி உடன்படிக்கை பண்ணுகிற பொழுது அது ஆண்களுடைய சரீரத்தில் நடக்கிற ஒரு விஷயமாக, ஒரு நுனித்தோல் அறுக்கிற ஒரு காரியமாக இருந்தது. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு போனதுக்கு பிற்பாடு எங்க நடக்கிறது விருத்த சேதனம்டா? எங்களுடைய இருதயத்திலே நடக்கிறது. ரோமர் 2:29. அப்போ அந்த விருத்தேசனம் இருதயத்தில் அங்கே மாற்றப்பட்டது. ஆனால் ஈசாக்கோட சொல்லுகிற பொழுது அந்த உடன்படிக்கை அது நித்தியமான உடன்படிக்கை இருக்குன்னு சொன்னால் அதில் மாற்றம் கிடையாது. அங்கே மாற்றப்படவில்லை, எந்த ஒரு மாற்றமும் செய்யப்படவில்லை. அது யாரை குறித்து சொல்லுகிறாருண்டா? கிறிஸ்துவை குறித்து தான் சொல்லுகிறார். நித்திய உடன்படிக்கை பண்ணுறது கிறிஸ்துவோடன்னு சொல்லி அங்கே சொல்லுகிறார். என்னன்னு சொன்னால் நாங்கள் ரோமர் 4 அதிகாரத்தில் 12வது வசனம் 13வது வசனத்தில் சொல்கிறாரு, விருத்தேசனம் பெற்றவர்களுக்கு மாத்திரமல்ல, நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் விருத்தேசனம் இல்லாத காலத்திலே அடைந்த விசுவாசமாகிய
அடிச்சுவடில் நடக்கிறவர்களுமா இருக்கிறவர்களுக்கு தகப்பனா இருக்கும்படி அந்த அடையாளத்தை பெற்றார். அன்றியும் உலகத்தை சுதந்திரிப்பான் என்கிற வாக்கு தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினாலே வருகிற நீதியினால் கிடைத்தது அப்படின்றாரு. அப்ப உலகத்தை அப்படின்னு பொழுது அங்க ஆபிரகாமுக்கு ஆதியாகமம் 12 சொன்னார் சொன்னா, ஜாதிகளை உனக்கு தருவேன், ஜாதிகளை நான் உனக்கு தருவேன் சொன்னாரு. ஆபிரகாம் என்கிற பேருடைய அர்த்தம் என்னடா, ஜாதிகளுக்கு தகப்பன் என்கிறது அதனுடைய அர்த்தமா இருக்கிறது. இந்த ஹா சேர்க்கப்பட்டது, அந்த ஹா சேர்க்கப்பட்டதுக்கு பிறகு அவருக்கு ஜாதிகளுக்கு தகப்பன் ஆனாரு. அப்போ அவருடைய கிரியையினால அவருக்கு அந்த வாக்குத்தத்தை கொடுக்கப்படல, அவருடைய விசுவாசத்தை பார்த்து தான் தேவன் அந்த வாக்குத்தத்தை கொடுத்தாருன்னு சொல்லி சொல்லுகிறாரு. ஏன் இது ஆண்டவர் இங்க பவுல் வந்து சொல்றாருண்டா, இங்க என்ன போதும் ஓடிக்கொண்டிருக்கு கலாத்திய சபையில, விசுவாசத்தினால தேவ கிருபையை கொண்டு ரட்சிப்பு என்கிறது பவுலுடைய உபதேசம். பக்க வழியா நுழைந்தவரோட உபதேசம் எப்படி இருக்கு, நாங்க கிரியை செய்யணும், நாங்க விருத்த சேதனம் பண்ணணும், நியாயப்பிரமாணத்துல உள்ள நடைமுறைகளை நாங்க கை கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற உபதேசம் அங்க திணிக்கப்பட்டிருக்கிறது, பக்க வழியாக வந்திருக்கிறது. அப்ப அதற்கு எதிரடையாகத்தான் இங்க பவுல் வந்து எழுதி கொண்டிருக்கிறாரு. அப்பதான் சொல்றாரு, அப்பா ஆபிரகாம் வந்து கிரியை செஞ்சதுனால அவன் நீதிமானாக்கப்படல, அவன் விசுவாசித்ததுனாலதான் அவன் நீதிமானாக்கப்பட்டான், அதனாலதான் ஆண்டவர் இப்படி இப்படியான வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறாரு. அந்த வாக்கு தத்தங்கள்ல சொல்லப்பட்டவர் யார் தெரியுமா, அவர் தான் கிறிஸ்து அப்படிங்கிற விளக்கத்தை தான் இங்க பவுல் வந்து கொடுத்து கொண்டிருக்கிறாரு. அடுத்ததாக 4:16 நாங்க பாக்குற சொல்றாரு, ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாயிருக்கும் படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல, நாம் எல்லோருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லாருடைய சந்ததிக்கும் அந்த வாக்கு தத்துவம் நிச்சயமா இருக்கும்படி அப்படி வருகிறது. அதாவது ஆண்டவர் வந்து ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தம் கொடுத்தது விசுவாசத்தினால, இப்ப நாங்களும் விசுவாசிக்கிறபடினாலதான் விசுவாச மார்க்கத்தாரா இருக்கிறோம், ஆபிரகாமுக்கு பிள்ளைகளாக நாங்க இருக்கிறோம். அப்போ அது எல்லாருக்கும் வருகிறது. ஆபிரகாம் வந்து உடன்படிக்கை பண்ணினவன் சொல்லி அவருடைய சந்ததி என்று சொல்லி இஸ்மவேலை குறித்தோ இஸ்மவேலுக்குள்ளார வராம ஈசாக்குள்ளால நமக்கும் அது வருகிறது. ஈசாக்குள்ளால வருகிற பொழுது அங்க உடன்படிக்கை பண்ணப்படுகிறது கிறிஸ்துவை. கிறிஸ்துவை நாங்கள் விசுவாசிப்பதனால தேவருடைய கிருபையினால நாங்கள் அதை பெற்றுக்கொள்கிறோம். கிரியை அப்படி என்று சொல்லி அங்க இல்ல, அதாவது கிருபை என்று சொல்லப்படுகிற பொழுது அங்க கிரியைக்கு எந்த இடமுமே இல்லை. ஏன்னா கிருபை என்று சொல்லுகிற பொழுது நாங்க என்ன சொல்றோம், தகுதியில்லாத எங்களுக்கு தேவனால கொடுக்கப்பட்ட ஒரு தகுதியாக இருக்கிறது, அல்லது தேவனால ஏற்படுத்தி கொடுக்கப்பட்ட ஒரு தயவு, ஒரு இரக்கம், ஒரு கருணை, இப்படி எல்லாம் நாங்க சொல்லிட்டே போலாம். அதாவது இந்த கிருபைக்கு நாங்க எதையுமே செலுத்தல, ஒன்றுமே நாங்க கொடுக்கல, அது இலவசமாக கிடைக்கப்பட்டது. அப்போ கிரியை அந்த கிருபை என்று சொல்லுகிறபடி அங்க கிரியை கிடம் இல்ல. நியாயப்பிரமாணத்துல சொல்லப்பட்டதெல்லாம் கிரியை, இதை செய்யணும் அதை செய்யக்கூடாது அப்படிங்கறது கிரியை தான் அங்க சொல்லப்பட்டது. அப்போ ஆபிரகாமுக்கு கிடைத்த வாக்கு தத்தங்கள் எல்லாமே எல்லாத்தையுமே அவர் எப்படி சுதந்திரித்தாருன்னா, அவர் கிரியை செய்ததுனால அவர் சுதந்திரிக்கவில்லை, அவர் விசுவாசித்ததுனால சுதந்திரித்தாரு. அவருக்கு பின்னாக இருக்கிற சந்ததிகள் விசுவாச மார்க்கத்தா இருக்கிற நமக்கும் கூட நாம விசுவாசிக்கிற பொழுது அது நமக்கும் கிடைக்கிறது, அதுக்கு நாங்களும் சுதந்திரவாளியா இருக்கிறோம்ங்கிறதான் அங்க ரோமர் 4:16 சொல்றாரு பவுல். அடுத்ததாக சொல்லுறாரு, அதனால் நான் சொல்லுகிறது என்னவென்றால், கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதிப்படுத்தப்பட்ட உடன்படிக்கையை 430 பின்பு நான் நியாயப்பிரமாணத்தை தள்ளி வாக்கு தத்தம் வியப்பமடைய மாட்டாது. அப்ப என்ன சொல்லுகிறாருன்னு சொன்னா, ஆண்டவர் எப்போ வந்து ஆபிரகாமுக்கு நீ இருக்கிற அந்த தேசத்தை நான் உனக்கு தருவேன்னு சொன்னாருன்னு சொன்னா, அப்போ நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுது. நியாயப்பிரமாணம் எப்போ கொடுக்கப்பட்டதுன்னு சொன்னா, அவங்க எகிப்துக்கு போய் எகிப்து 430 அவங்க அடிமைகளாக இருந்து அதுக்கு பிறகு மோசே மூலமாக அவங்க விடுவிக்கப்பட்டு அவங்க வனாந்திரத்தில் இருக்கிறப்படிதான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அப்ப வாக்குத்தத்தை எப்ப கொடுக்கப்பட்டது, ஆபிரகாமுடைய சந்ததி இருக்கும் பொழுது, அவர் பேரப்பிள்ளையில கூட அடுத்த ஜெனரேஷன் 3rd தலைமுறையோட பார்க்கல, அவங்களோட சந்ததி விளவா பெருகுமான்னு சொல்லி அவர் பார்க்கல. அப்போவே அவருக்கு கொடுக்கப்பட்டுட்டு, அப்போவே அவருக்கு கொடுக்கப்பட்டு விசுவாசித்தாரு. விசுவாசித்ததுக்கு பிற்பாடு 430 கடந்ததுக்கு பிற்பாடு அந்த சுதந்திரத்தை அவர்கள் அடைகிறார்கள். அப்போ நீங்க நியாயப்பிரமாணத்தினாலதான் அவருக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைத்ததுன்னு சொல்றீங்களே, அப்ப நியாயப்பிரமாணம் எப்போ கொடுக்கப்பட்டதுன்னா, அவர்கள் சந்ததிகளாக அவருக்கு சொல்லப்பட்டபடி வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் உடைய ஜனங்கள்
பெருகுவார்கள் என்று சொன்னபடி அவர்கள் எகிப்திலே பெருகினார்கள். எகிப்திலே பெருகினதுக்கு பிற்பாடு, அங்கிருந்து விடுவிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு, அதிலேயும் அக்கிரமங்கள் பெருகினதுக்கு பிற்பாடு தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுகிறது. ஏன்னா அந்த ஜனங்கள் அதிகம் அதிகமாக கீழ்படியாம, அதிகம் அதிகமாக தங்களோட மனதை கடினப்படுத்தி, தேவனுடைய சத்தத்துக்கு செவி சாய்க்காம, அவர்கள் தேவன் யாரென்று அறியாம, ஆனா அறிந்திருந்தார்கள், ஆபிரகாமின் ஈசாக்கின் யாக்கோவின் தேவன் என்று மற்றும்தான் அறிந்திருந்தார்கள். அவர் எப்படி இருப்பார், அவருடைய வளர்த்த சத்துவம் என்ன, அவருடைய வழிநடத்தல் என்ன, இதெல்லாம் அவங்க அறியாம இருந்தார்கள். அதனாலதான் ஆண்டவர் வந்து எகிப்துல அவங்களுடைய அவங்க நம்பியிருந்த அந்த நம்பிக்கை, எகிப்தியருடைய நம்பிக்கைகளெல்லாம் முறியடிக்கும்படியாகத்தான் அங்கே 10 விதமான வாதிகளை உண்டாக்கி, எகிப்தியருடைய தெய்வங்களை பார்க்கிலும் மேலானவர் நம்முடைய தேவன் என்று சொல்லியும், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் அவருக்கு ஒப்பான ஒரு தேவன் இல்லை என்று சொல்லி அவர் காண்பிக்கும்படியாகத்தான் அங்கே அற்புதங்களை செய்கிறார். ஏனென்று சொன்னால் பார்வோனுடைய இருதயத்தை கத்தர் தான் கடினப்படுத்துகிறாரு. ஏன்னா அவன் வந்து அவனுடைய இருதயம் கடினப்படுத்தப்படுத்த என்ன நடந்ததுன்னு சொன்னா, தேவனுடைய வல்லமை வெளிப்படும்படியாக, தேவனுடைய சத்துவங்கள் வெளிப்படும்படியாக, தேவனுடைய மகத்துவங்கள் வெளிப்படும்படியாக பார்வோனுடைய இருதயம் கடினப்படுத்தப்படுகிற பொழுது, அப்ப பார்வோன் இவ்வளவு காலம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து வந்தான் இதுதான் தெய்வம்னு சொல்லி அவங்க எகிப்தில் இருக்கிறாங்க, அந்த நம்பிக்கைகள் எல்லாமே முறியடிக்கப்படும்படியாக கத்தரங்க பலத்த காரியங்களை செய்கிறத நம்ம பார்க்கிறோம். அது செய்து ஆண்டவர் அவர்களை கூட்டிட்டு வந்ததுக்கு பிற்பாடு செய்றாங்க, அவங்க வந்து அக்கிரமத்து நிமித்தம் அவங்க பெறுகிறாங்க, அவங்க வந்து அவங்களுக்குள்ள கீழ்ப்படி அமர்கிற பொழுது நியாயப்புறமான கூட்டப்படுது. இதை இதெல்லாம் சொல்லு ஜனங்களுக்குன்னு சொல்லி மோசே மூலமாக, அதாவது இங்கே சொல்றாரு என்ன, தேவ தூதர்களை கொண்டு மத்தியஸ்தருடைய கையிலே கையளிக்கப்பட்டதுன்னு சொல்லுகிறாரு. அப்போ அங்க மத்தியஸ்தரா இருந்தது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மோசே. இப்ப மத்தியஸ்தர் அப்படின்னு சொல்லுகிற பொழுது யாருன்னு சொன்னா, தேவனுக்கும் மனுஷனுக்கு இடையில இருக்கிறவர் தான் அந்த மத்தியஸ்தர். இப்ப கோர்ட்ஸுக்கு போனீங்கன்னு சொன்னா நீதிபதிக்கும் வழக்குல இருக்கிற அந்த குற்றவாளிக்கும் இடையில இருப்பாரு லாயர், அவர் தான் ஒரு மத்தியஸ்தரா இருக்கிறேன். ஏன்னா ரெண்டு பரிந்து பேசுகிறவராயிருப்பார், நமக்காக பரிந்து பேசுகிறவராயிருப்பார். அதே போல தேவனுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இடையில மத்தியஸ்தரா இருந்தது யாருன்னா மோசே அன்னைக்கு இருந்தாரு. ஆனா இன்னைக்கு நமக்கு யாரு மத்தியஸ்தர்ன்னு சொன்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் எங்களுடைய மத்தியஸ்தனாக இருக்கிறாரு. ஏன்னா நம்ம 1 தீமோத்தேயு 2:5 பார்க்கிறோம், தேவன் ஒருவரே தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தனாக இருக்கிறார். யாரை குறித்து அங்கே சொல்கிறாருன்னா இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்கிறாரு. இயேசு இயேசு கிறிஸ்து தான் எங்களுக்கும் பிதாவாகிய தேவனுக்கு இடையில அவர் மத்தியஸ்தராக இருக்கிறார். ஏன்னா எபிரியருக்கு எழுதின நிருபத்தில் 8 அதிகாரத்தில் நம்ம 6 வசனத்தில் இப்படி பார்க்குறோம், அவரை குறித்து எப்படி சொல்லப்படு, ஏன் அவர் மத்தியஸ்தராக இருக்கிறாருன்னு சொல்லி அவரை குறித்து சொல்லப்படுகிறது. இவர் விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கென்று உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தரானாரோ அப்படியே முக்கியமான ஆசாரிய ஊழியத்தையும் பெற்றிருக்கிறார். அதாவது புதிய உடன்படிக்கைக்கு இவர் மத்தியஸ்தராக இருக்கிறார். யாருன்னா இயேசு கிறிஸ்து மத்தியஸ்தராக இருக்கிறான்னு சொல்றாரு. எபிரேயர் 9:15 சொல்றாரு, ஆகையால் முதல் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிறார். யாரு, இயேசு கிறிஸ்து குறித்து சொல்றாரு. எபிரேயர் 12:24 சொல்கிறாரு, புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவிற்கு ஆபேல் இயேசு கிறிஸ்துவினிடத்திற்கும் ஆபேலுடைய இரத்தத்தில் ஆபேலுடைய ரத்தம் பேசுறதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுற ரத்தமாகிய தெளிக்கப்பட்ட ரத்தத்தினிடத்திலே வந்து சேர்ந்திருக்கிறார்கள். அதாவது எங்களுக்கு மத்தியஸ்தராக இருக்கு, புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிறவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்கிறத தான் இங்கே சொல்றாரு. அன்னைக்கு அந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது எதுக்காகனு சொன்னா, ஜனங்களுடைய அக்கிரமங்கள் பெருகிறபடினால அந்த அவர்களை வந்து ஒரு ஒழுங்குக்குள்ள கொண்டு வருவதற்கு, அவர்கள் வந்து சரியான முறையில போதிக்கப்பட்டு வழிநடத்தப்படுவதற்காக அந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. நம்ம நியாயப்பிரமாணத்தை குறித்து படித்தப்போ பார்த்தோம், அதை வந்து தோரா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நியாயப்பிரமாணம் எங்கே இருக்கு அப்படின்னா, நாங்கள் ஆகமங்கள் புத்தகங்கள் அந்த 5 ஆகமம் அல்லது 5 ஆகமம்னு சொல்லுவோம், இந்த ஆகமங்கள் எழுதினது மோசே. அந்த மோசைக்குள்ளால
அந்த ஆண்டவர் அந்த 10 கற்பனையை கொடுத்தா அதை சார்ந்து இருக்கிறதுதான் அந்த பிரமாணங்கள். அதிகமாக லேவியராகமும் எண்ணாகமும் உபாகமும் யாத்திரையாகமும் இந்த 4 புத்தகத்துக்குள்ளேயுமே நியாய பிரமாணத்தின் உபதேசங்கள் இருக்கிறது. ஏன்னா இந்த ஜனங்கள் அக்கிரமத்தில் பெருகி அக்கிரமத்தில் அவங்களோட இருதயம் கடினப்படுத்தப்பட்டு தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் அவங்க செய்தபடினால ஒரு ஒழுங்கு ஆண்டவர் ஏற்படுத்தினார். அந்த ஒழுங்குக்குள்ளாக அவர்கள் வர வேண்டும் என்று சொல்லி அந்த நெறிமுறைகளை ஆண்டவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். இதே இதெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா நீங்க பாவம் செய்யாம இருப்பீங்கன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் நியாய பிரமாணத்தை மீறுவது பாவம். அங்க கொடுக்கப்பட்ட ஒழுங்க மீறி யாராவது நடப்பாங்களா இருந்தா அவங்க வந்து பாவம் செய்யறவங்களா இருப்பாங்க அப்படின்னு. இப்ப பாவம் அப்படின்னு சொல்லப்படுற பொழுது நியாய பிரமாணத்தை மீறுவது மட்டும் பாவம் கிடையாது, தேவனுடைய திட்டத்தை செய்யாமல் இருக்கிறது எல்லாமே பாவம் தான். இது பாவம் அது பாவம்னு சொல்றதை விட தேவனுடைய சித்தத்தை நம்ம செய்யாம இருந்தோம்னா அது பாவம். ஒத்த சொல்லல சொல்லக்கூடியதுன்னா அதுதான் பாவம். நாங்கள் தேவ திட்டத்தை செய்யாம சுய திட்டத்தையோ அல்லது வேறொருத்தருக்கு பிரியமானதை நாங்கள் செய்ய ஆரம்பிப்போம்னா அது பாவமாக இருக்கிறது. அப்போ ஆண்டவர் வந்து எங்களுக்கு ஒரு மத்தியஸ்தர் ஏற்படுத்தினார். அன்னைக்கு மோசையினால ஒரு மத்தியஸ்தர் ஏற்படுத்த மோசையை கொண்டு தேவன் மத்தியஸ்தராக மோசையை ஏற்படுத்தினாரு. இன்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ எனக்கும் உங்களுக்கும் அவர் மத்தியஸ்தராக ஏற்படுத்தியிருக்கிறாரு. 21-25 வரைக்கும் படிங்கம்மா. அப்படியானால் நியாய பிரமாணம் தேவனுடைய வாக்கு சட்டங்களுக்கு விரோதமா? அல்லவே உயிரை கொடுக்கத்தக்க நியாய பிரமாணம் அருளப்பட்டிருந்ததானால் நீதியானது நியாய பிரமாணத்தில் உண்டாயிருக்குமே. அப்படி இராதபடியால் இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்கு சட்டம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு அளிக்கப்படும்படி வேதம் எல்லாரையும் ஏகமாய் பாவத்தின் கீழ் அடைத்து போட்டது. ஆதலால் விசுவாசம் வருகிறதற்கு முன்னே வெளிப்பட போகிற விசுவாசத்திற்கு ஏதுவாக நாம் அடைக்கப்பட்டவர்களாய் நியாயப்பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தோம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவினிடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியாய் இருந்தது. விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாத்திக்கு கீழானவர்கள் அல்லவே. கடைசி வரைக்கும் போதுமா 25 வரைக்கும் தான். ஆமே தேங்க்யூமா. ஓகே, அடுத்தது அவர் சொல்ல வர காரியம் என்னடா, அப்படியானால் நியாயப்பிரமாணம் தேவனுடைய வாக்கு தத்தங்களுக்கு விரோதமானவைகளா? அல்ல. அப்ப அவருக்கு அது அவரே பதில் சொல்றாரு. அதாவது நியாயப்பிரமாணம் ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களுக்கு அது விரோதமானவைகள் அல்ல. உயிரை கொடுக்கத்தக்கதாக நியாயப்பிரமாணம் அருளப்பட்டிருந்தால் நீதியானது நியாயப்பிரமாணத்தினால் உண்டாயிருக்குமே அப்படின்னு சொல்றாரு. அதாவது என்னென்னா நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்னண்டா, எது நீதி என்று சொல்லி சொல்லப்பட்டுதான் அது அங்க கொடுக்கப்பட்டது. நியாயப்பிரமாணம் வந்து கொடுக்கப்பட்டது ஒரு ஒழுங்குக்குள்ள கொண்டு வருவதற்கு அல்லது தேவ நீதியை அடைவதற்கான வழிகளை அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா நம்ம ரோமர் 7:12 வசனத்திலே பார்க்கிறோம் என்னன்னு சொன்னா, ஆகையால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான், கற்பனையும் பரிசுத்தமானதும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது. அப்ப நியாயப்பிரமாணம் வந்து அது ஒரு ஒரு பாவமானதோ அல்லது நியாயப்பிரமாணம் ரொம்ப கேடு உள்ளதோ இல்ல. நியாயப்பிரமாணம் வந்து தேவனுடைய நீதியை அடைவதற்கு என்ன வழி என்று சொல்லி எங்களுக்கு போதிக்கத்தக்கதாக ஒரு ஒழுங்கை கொண்டு வரத்தக்கதாகத்தான் இருந்தது. நியாயப்பிரமாணத்தினால நீதி உண்டாகவில்லை, ஆனா நியாயப்பிரமாணத்திலே எது நீதி என்று சொல்லப்பட்டது. அதாவது நியாயப்பிரமாணத்தை நாங்கள் கடைப்பிடி அந்த நியாயப்பிரமாணத்தில் முழுவதுமையாக நீதி அதை கடைப்பிடிக்கிறதுனால நாங்கள் நீதிமானாக முடியாது. ஆனால் அதில் எது நீதி என்று சொல்லப்பட்டது அந்த நீதியாக வெளிப்பட்டதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஏனென்றா நம்ம கொரிந்தியர் படிக்கும் பொழுது பார்த்தோம், 2 Corinthians 5:21 அங்கே என்ன சொல்லப்படுதுன்னா, ஜியாமா மைக் அன்யூட் பண்ணுங்கம்மா, நாம் அவருக்குள் தேவ நீதியை அடையும்படியாக பாவம் அறியாத அவரை நமக்காக பாவியாக்கினார். அப்போ ஜியாமா உங்களோட மைக்கை மியூட் பண்ணுங்கம்மா. இப்போ நாம் வந்து தேவனுடைய நீதியை அடையும்படியாக அவருக்குள்ள அந்த தேவ நீதியை நாங்கள் அடையிறதுக்காக என்ன செய்யறோம்டா, பாவம் அறியாத ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ என்ன செய்யறாரு, நமக்காக அவர் பாவியாக்கினாரு. நம்ம 1 Corinthians 5:31 பார்த்தோம், அவரே நமக்கு நீதியும்
பரிசுத்தமும் மீட்புமா இருக்கிறார். யாருன்னா கிறிஸ்து தான் இருக்கிறாரு. அப்ப நியாயப்பிரமாணத்துல சொல்லப்பட்ட எல்லா காரியங்களையும் யாரு நிறைவேற்றினானா? அது ஆண்டவராய் இயேசுக்கு தான் நிறைவேற்றினாரு. ரோமர் 10:4-6 நாங்க முதலும் படிச்சிருக்கிறோம்னா, நியாயப்பிரமாணத்தின் கடைசி நபராக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருந்து நியாயப்பிரமாணத்திலே சொல்லப்பட்ட எல்லா காரியங்களையும் அவர் சிலுவையிலே எங்களுக்காக செய்து முடித்தார். அந்த தேவ நீதியை அவர் சிலுவையிலே செய்து முடித்தார். அந்த தேவ நீதியை அவர் செய்து முடித்ததை விசுவாசிக்கிறது தான் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நீதியாயிருக்கிறது. அப்போ அவரை விசுவாசிப்பதனால தான் எங்களுக்கு நீதி உண்டாகிறது. இப்ப நாங்கள்லாம் நீதிமான் அப்படின்னு சொல்லுகிறோம். அப்புறம் எதனால நீதிமான்? ரோமர் 5:1 சொல்லப்படுகிறது. என்ன சொல்றாரு? இவ்விதமாய் நாம் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறபடியினால். எதை விசுவாசிக்கிறதுனால்? அவர் சிலுவையிலே செய்து முடித்த தேவனுடைய அவர் நீதியை செய்து முடித்தது நாங்கள் விசுவாசிக்கிறதுனால் நாங்கள் நீதிமானாக்கப்படுகிறோம். ரோமர் 1:17 சொல்லுகிறாரு, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதியை விசுவாசத்துக்கென்று அந்த சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த விசுவாசம் எங்களுக்கு வந்தபடியினால அதை நாங்கள் விசுவாசிக்கிற பொழுது அந்த தேவ நீதியை நாங்கள் பெற்றவர்களாக அதைத்தான் சுவிசேஷமாக நாங்கள் பிரசங்கிக்கிறோம்னு சொல்லுகிறாரு. அப்போ இங்கே 2:2 சொல்லுகிறாரு, உங்களுக்கு நியாயப்பிரமாணத்தின் கிரியையினால தான் நீங்கள் நீதிமானாக்கப்படுகிறதாக இருந்தால் கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து மரித்தது வீணா இருக்குமே. நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட நீதியின்படி இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து அவர் சிலுவையிலே மரித்தபடியினால தான் நாங்கள் நீதியை பெறுகிறோமே என்று சொல்லுகிறாரு. அதை நம்ம பார்த்தோம் கொலோசியர் 2:13-14 பார்த்தோம். நமக்கு எதிரடியாக இருந்த கையெழுத்தை குலைத்து, சட்டங்களை குலைத்து, எழுத்துக்களை குலைத்து, எல்லாவற்றையும் சிலுவையிலே ஆணி அடித்து சிலுவையின் மேலே வெற்றி சிறந்தார் அப்படின்னு சொல்லப்படுக்கப்ப நியாயப்பிரமாணங்களில் அங்கே எல்லா அந்த நியாயப்பிரமாணத்தினால சொல்லப்பட்ட எல்லா நீதியையும் அவர் சிலுவையிலே அங்கே செய்து முடித்துட்டாரு. அதை விசுவாசிப்பது தான் எங்களுடைய நீதி அப்படிங்கிறத இங்கே மறுபடியும் அவர் சொல்ல வருகிறாரு. அப்போ நியாயப்பிரமாணம் வந்து ஒரு கஷ்டம், ஒரு கேடு அப்படி என்று கொடுக்கப்பட்டதா? இல்லை, அது பரிசுத்தமும் அது வந்து தேவனுக்கு பிரியமானதுமா இருந்தது. தேவன் தன்னுடைய ஜனங்களை ஒரு ஒழுங்குக்குள்ள கொண்டு வர தனக்கு பிரியமான ஜனங்களா இருக்கிறதுக்காகத்தான் அந்த ஒழுங்கு அவர் கொடுத்தாரு. ஆனா அந்த ஒழுங்கின்படி யாருமே நடக்கல, அந்த ஒழுங்கின்படி யாருமே நீதிமானாக்கப்படவில்லை. எங்கேயோ ஒரு இடத்துல தவறுகிறவங்களா தான் அவங்க இருந்தாங்க. ஆனா அதனால பயந்தாங்க, நியாயப்பிரமாணத்துக்கு பயந்து பயந்து தான் அவங்க வாழ்ந்தாங்க. ஆனா அது ஒரு பயம்ங்கிறது ஒரு சாபத்தையும் ஒரு பய தேவ சமூகத்தில் நெருங்க முடியாத அப்படி ஒரு காரியத்தை அவங்களுக்கு உண்டு பண்ணினது. அந்த பயத்திலிருந்து நீக்கி, அந்த சாபத்திலிருந்து நீக்கி, இதையெல்லாம் நல்லா கடைப்பிடிக்க முடியலை, கை கொள்ள முடியலன்னு இருந்த அந்த அவலத்தை இயேசு கிறிஸ்து அவங்களிடத்துலேருந்து நீக்கி போட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். 22 சொல்லுகிறாரு, அப்படி இராதபடி இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்கு தத்தம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு அளிக்கப்படும்படி வேதம் எல்லோரையும் பாவத்துக்கு கீழ் அடைத்து போட்டது. அப்போ என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த விசுவாசத்தினாலே தான் இந்த வாக்கு தத்துவத்தை நாங்கள் பெற வேண்டும் என்று சொல்லி தேவன் திட்டம் பண்ணின படியினால என்ன சொல்றா, எல்லோரையும் ஏகமாய் பாவத்துக்கு கீழே அடைத்து போட்டது அப்படின்னு சொல்லுகிறாரு. இப்ப இதுல வந்து ஒரு தேவனுடைய சித்தம் இருக்கிறதே பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய அவங்க பாவம் செஞ்ச படியினால்தான் ஆண்டவருக்கு வந்து அவங்க மேல ஒரு வெறுப்பு வந்ததை பார்க்குறோம். ஆண்டவர் வந்து அவங்கள வெறுக்க ஆரம்பித்தாரு. அதே மாதிரி இஸ்ரவேல் அல்லாதவர்கள் தேவனை தேடுகிற பொழுது அங்கே தேவன் இரக்கத்தை கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். அப்போ ஆண்டவர் வந்து ஏசாயா, எரேமியா மூலமாக, எசேக்கியல் மூலமாக ஆண்டவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு, நீங்கள் நான் வந்து உங்களோட நாயகன், நான் வந்து உங்களுடைய ஜீவ தண்ணீர், நான் வந்து உங்களோட தேவன், நீங்கள் என்ன செய்றீங்க, என்னை விட்டுட்டு நீங்கள் வேறெங்கேயே போகிறீங்க, விபச்சாரிக்கிட்ட போகிறீங்க, உங்களோட சொந்த புருஷனை என்னை விட்டுட்டு நீங்கள் வேறு இடத்துக்கு விபச்சாரம் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்கிறாரு. அதே நேரத்துலாம் சொல்லுகிறாரு, நான் எனக்குன்னு சொல்லி ஒரு கூட்டத்தை நான் ஏற்படுத்துவேன் சொல்லுகிறாரு. அதான் நம்ம பார்த்தோமே, பவுல் வந்து புறஜாதிகளுக்குள்ள சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற பொழுது அங்கே அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்த பொழுது யாக்கோவு சொல்லுகிறாரு, முன்குறித்திருக்கே தீர்க்க தரிசனத்தில் புறஜாதிகளும் சுவிசேஷத்தை அடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கே, அதுதான் இங்கே நிறைவேறி கொண்டிருக்கிறது பவுளுடைய வாழ்க்கைன்னு சொல்லி யாக்கோவு அங்கே சாட்சி கொடுக்கறதை பார்த்தோமே. அப்படி இந்த தீர்க்க தரிசனம்னு அறிந்திருந்தாங்க. ஆண்டவர் வந்து அவங்களுடைய இருதயத்தின் கடினத்தினால ஆண்டவர் வந்து புறஜாதிகளாக தேவனுடைய பார்வையிலே அருவறுக்கத்தக்கதா இருந்த எங்கள் மேல அவருடைய கிருபை எங்களுக்கு கிடைக்கப்பட்டது. அப்ப இந்த விசுவாசத்தின் மூலமாகத்தான் நாங்கள் அடைய வேணுங்கிறதுக்காக என்ன செய்யறோம்னா, அவர்களையும்
அவர்கள் அந்த நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாம போகும்படியாக அவர் அடைத்து போட்டார். என்ன நம்ம ரோமர் 11 என்ன பார்த்தோம், இஸ்ரவேலருடைய இருதயம் கடினப்பட்டதுனால தான் தேவனை கொண்டு ஒரு புறஜாதிக்குள்ள ஒரு கூட்டத்தை ஆண்டவர் ஏற்படுத்துறாரு. இப்போ இது கிருபையின் காலமா இருக்கிறவனா, இப்ப புறஜாதிகள் ரட்சிக்கப்பட்டு கொண்டு நம்ம இருக்கிறோம், நாளுக்கு நாள் ரட்சிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அப்போ இந்த கிருபையின் காலம் முடிந்ததுக்கு பிற்பாடு சுவிசேஷம் யாருக்கு கடந்து போகும்னா, இஸ்ரவேலருக்கு கடந்து போகும். அதனாலதான் பவுல் அந்த 11 அதிகாரத்தை எழுதும்படி சொல்லுகிறார், இஸ்ரவேல் ரட்சிக்கப்படுவதே என்னுடைய விண்ணப்பமா இருக்கு, ஆனா அவளுக்கு காலம் இருக்கு, அந்த காலம் வருகிற பொழுது அது நடைபெறும். இப்போ புறஜாதிகள் ரட்சிக்கப்படுறதுக்கான காலமா இருக்கிறது, அதனால ஆண்டவர் அந்த வாக்கு பண்ண பிரகாரமாக பொங்கலுக்கு அது நடந்து கொண்டிருக்கு. அவங்களுடைய மனக்கடினம் அந்த நாளில் எடுபடும். இப்போ அந்த கிருபையின் காலம் முடிகிற பொழுது அந்த மனக்கடினம் அவங்களுக்கு எடுபடும் என்று சொல்லிடலாம். அங்க ரோமர் 11 நம்ம பாக்குறோம். ஏன்னா அதை தேவனே உண்டு பண்ணினாரா, ஏன்னா பூமியில இருக்கிற எல்லாரும் அந்த இதை அடைய வேணும்ங்கிறதுக்காக ஆண்டவர் அப்படி செய்கிறார்னு சொல்லுகிறாரு. இதே இது நம்ம ரோமர் 11:32 கூட நம்ம பார்க்க முடியும் சொல்லாரு, எண்ணத்திலான அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேடினபடினால் அதை அடையவில்லை, இடறுவதற்கான கல்லினாலே அவர்கள் இடறினார்கள் சொல்லுகிறாரு. இதோ இடறுவதற்கான கல்லையும் தவறுவதற்கான கல்மலையும் சியோனிலே வைக்கிறேன், அவர்களிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ வெக்கப்பட்டு போவதில்லை என்று எழுதியிருக்கிறபடி அப்படி ஆயிற்று. அப்போ நாங்க அந்த கண்மலையாகிய கிறிஸ்துவ விசுவாசிக்கிறதுனால ரட்சிப்பு நிலை அடைஞ்சிருக்கிறோம். அவங்க அதை விசுவாசியாம நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலதான் நாங்கள் நீதிமானாக்கப்படுவோம், தேவ சமூகத்தை அடைவோம், தேவனை அடைவோம், ராஜ்யத்தை அடைவோம் என்று அவங்க நினைச்ச அப்படினால அவங்களுக்கு இடறலாயிருந்தது, கிறிஸ்து அவங்களுக்கு இடறலாயிருந்தாரு. ஆனால் விசுவாசிக்கிற எங்களுக்கு நாங்கள் வெக்கப்பட்டு போகாதபடி அவரோட இணைக்கப்படுகிறவர்களாக, அவரோட சேர்க்கப்படுகிறவர்களாக நாங்கள் இருக்கிறதே நம்ம இங்கே பார்க்குறோம். அப்போ நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளை நாங்கள் செய்கிறதுனால எதையுமே நாங்கள் அடைய முடியாது. வாக்குத்தத்தமாக இருக்கட்டும், தேவனிடத்தில் கிடைக்கிற தயவு இரக்கமாக இருக்கட்டும், எதையுமே நாங்கள் என்ன செய்ய முடியாது, அடைய முடியாது என்கிறத நம்ம இதில் கற்றுக்கொள்கிறோம். நியாயப்பிரமாணம் நமக்கு கிறிஸ்துவனிடத்திலே சேர்வதற்கு ஒரு வழியாகத்தான் இருந்தது. அதாவது எப்படி என்று சொன்னால், ஒரு வாத்தியாரை போல, உபாத்தியங்கிறது போதிக்கத்தக்கவர், அதாவது போதித்து கொடுக்க வேண்டியதாக இருந்தது. தேவனிடத்திலே சேர்வதற்கு என்ன வழி, நீங்கள் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தேவனுக்கு பிள்ளைகளாக இருக்க முடியுங்கிறத கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரு வழியாக இருந்ததே தவிர, நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளை நாங்கள் செய்கிறதுனால கிறிஸ்துவையோ அல்லது கிறிஸ்துவின் மூலமாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட எதையுமே நாங்க அடைய முடியாது என்கிறத சொல்லுகிறாரு. ஏன்னா கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து பலியாக்கப்பட்டது, அந்த தேவ நீதியை நிறைவேற்றின எல்லாத்தினுடைய காரியங்களும் நியாயப்பிரமாணத்துல எழுதப்பட்டிருக்கு. இப்ப நம்ம புதியற்பால் எபிரேயருக்கு எழுதின நிருபமன் இருக்கு, அது வந்து எபிரேயர்களுக்காக எழுதப்பட்டது. அதனாலதான் நியாயப்பிரமாணத்துல சொல்லப்பட்ட பலிகள், சடங்குகள், ஆசாரிய முறைமைகள் எல்லாவற்றுக்குமே அங்க விளக்கம் கொடுத்துருக்கிறாரு. நீங்க செய்யற ஆசாரிய ஊழியமா, ஆசாரிய ஊழியத்துக்கு பிரதான ஆசாரியராக இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு, நீங்க செலுத்துகிற எல்லா பலிக்கும் பிரதான பலியாக கிறிஸ்து அங்க பலியாக்கப்பட்டிருக்கிறார்ங்கிற எல்லா முறைமைகளும், அங்க நியாயப்பிரமாணத்திலே கொடுக்கப்பட்ட முறைமைகளுக்கான விளக்கங்களை எல்லாம் எபிரேயர்களுக்கு நிருபத்துல கொடுத்திருக்கிறாரு. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கிறிஸ்து இங்க செஞ்சு முடிச்சுட்டாரு, நீங்க விசுவாசிக்கிறதுனாலதான் நீதிமான், நீங்கள் அப்படி விசுவாசிக்கிறதுனால தேவ நீதியை அடைகிறீங்க, ரட்சிப்பு நிலையை நீங்க அடைகிறீங்க, நீங்க கிரியை செய்வதனால இல்லை அப்படிங்கறதுதான் பவுல் இந்த இடத்துல சொல்ல வருகிறாரு. இதோட நான் முடிக்கிறேன், நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க, விளங்குறடா கேளுங்க, நான் தவறாக சொல்லி கொடுத்தா சுட்டி காட்டுங்க, நம்ம காரியங்களை கடந்து செல்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் கர்த்தாவே இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னுமாய் கர்த்தாவே எங்களுக்கு கற்றுக் கொடுக்குற ஒவ்வொரு காரியங்களுக்காக நன்றி அப்பா. நாங்கள் இன்னுமாய் இதனுடைய ஆழங்கள், ரகசியங்களை கற்றுக்கொள்ள தேவ ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாகவும், நாங்கள் கற்றுக்கொண்ட பிரகாரமாக எங்களை வாழ்க்கையை கொண்டு நடத்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் உதவி செய்யும்படியாக என்னை தாழ்த்தி உங்களை உயர்த்தி எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே செபிக்கிறோம். எங்கள் ஜீவனம் இருக்கும் விளங்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.